हलो फ्रेंड्स वेलकम टू नागुविन समयल नम्म इन्नैक्कु बेकिंग क्लास 21 ல நல்ல ஸ்டிஃபான பேக்கரி ஸ்டைல் விப்பிங் க்ரீம் வந்து செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த விப்பிங் க்ரீம் வச்சு நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டிசைன்ல கேக் வந்து டெக்கரேட் பண்ணி காமிக்க போறேன் அதுவும் எப்படி பண்றது சிம்பிளான சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏனா இதுல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த க்ரீம் பத்தி நிறைய டவுட் நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்கு அவங்களுக்காக தான் இந்த க்ரீம் வீடியோ வந்து நம்ம கலாசி போடுறதே இந்த க்ரீம் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது ரிச் விப்பிங் க்ரீம் தான் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரீசர்ல தான் வச்சிருக்கறோம் நம்ம யூஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இல்லட்டி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து வெளியில எடுத்து வச்சா போதுமானது வெளியில ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கனால அது வந்து ரொம்ப அப்படி மெல்ட் ஆயிரும் அதனால நீங்க வந்து எப்ப யூஸ் பண்ண போறீங்களோ அப்ப மட்டும் வெளியில எடுத்து வைங்க ரொம்ப மெல்ட் ஆயிச்சனால நமக்கு வந்து பீட் பண்றப்ப அந்த அளவுக்கு ஸ்டிஃபா வராது அது ஒரு காரணம் அதே மாதிரி நம்ம வந்து ஃபிரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல இருந்துட்டு டைரக்டா அப்படியே எடுத்து போட்டு விப் பண்ணாலும் அதுவும் கரெக்ட்டா வராது அதனால நீங்க வந்து முக்கியமா இது ரெண்டையும் பார்த்துக்கணும் இப்போ நான் ஐஸ் கியூப் வந்து கீழ போட்டுருக்கேன் அதுக்கு மேல வந்து ஒரு சட்டி க்ளீனான சட்டி வச்சிருக்கேன் அரை கப் அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து நான் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துர்க்கேன் நாம 1/2 கிலோ கேக் செய்யறதுனாக்க 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும் 1 கிலோ கேக் செய்யறதுனாக்க 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும் அப்படி இல்ல டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் ಜಾஸ்தியா கூடுதலா போடுறோம் அப்படினாக்க கொஞ்சம் வேணா 1/2 கப் வந்து கூடுதலா எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா இந்த விப்பிங் க்ரீமே நமக்கு வந்து போதுமானது ஏனா நிறைய பேர் வந்து இந்த டவுட்டும் கேக்குறாங்க அப்புறம் 1 கிலோ கேக்னாக்க நமக்கு வந்து 1 கிலோ அளவு வரலையே அப்படிங்கறாங்க ஸ்பாஞ்ச் மட்டும் பண்ணிட்டு அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் நமக்கு வந்து 1 கிலோ வராது அந்த க்ரீமோட சேர்த்து தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணனதோட சேர்த்து weight போட்டோம்னா தான் அந்த 1/2 கிலோவோ 1 கிலோவோ நமக்கு அப்படியே கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போறேன் நீங்க அதுக்கு பதிலா விஸ்க் அப்படி இல்லனா ஃபோர்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லோ ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நர வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணனும்னாக்க இப்போ ஐசிங் sugar வந்து சேர்க்கறேனா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லேனாக்க 1/4 டேபிள்ஸ்பூன்ல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் வரையிலும் சேர்க்கறேன் நீங்க வந்து பவுடர் பண்ண sugar வந்து டைரக்டா அப்படியே மிக்ஸில வந்து இப்போதான் பவுடர் பண்றீங்க sugar அப்படினாக்க அப்படியே எடுத்து வந்து நம்ம உடனே சேர்த்துற கூடாது ஏனா மிக்ஸி ஜார்ல நம்ம வந்து பவுடர் பண்ணனும்னாக்க sugar வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கும் அப்படி ஹீட்டா இருக்கையில நம்ம வந்து விப்பிங் க்ரீம்ல சேர்த்தோம்னாக்க அது வந்து நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால அந்த மாதிரி சேர்க்காதீங்க அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருங்க அது கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறம் அந்த சூடு அடங்கனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சேக்கணும் அப்பதான் நமக்கு வந்து நல்ல ஸ்டிஃபா கிடைக்கும் விப்பிங் க்ரீம் இது வந்து பவுடர் பண்ணி ஜீனி வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னாக்க அதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து திரும்ப எடுத்து யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும் அப்படி கட்டி கட்டியா இருக்கதோட நம்ம வந்து சேக்க கூடாது திரும்ப அதை வந்து நம்ம எப்பப்ப யூஸ் பண்றோமோ அப்பப்ப ஒரு தடவை சலிச்சிட்டு யூஸ் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து அதுல உள்ள அந்த கட்டி இல்லாம நல்லா ஸ்டிஃபா கிடைக்கும் விப்பிங் க்ரீமும் அதே மாதிரி இதுக்கு கேக்குக்கு யூஸ் பண்றப்பவே நம்ம வந்து சலிச்சிட்டு யூஸ் பண்றது எப்பவுமே நல்லது இப்ப 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளார் எதுக்காக சேக்கறோனாக்க இது வந்து அந்த விப்பிங் க்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா நமக்கு வந்து ஸ்டிஃப் ஆக்கி கொடுக்கும் அதனால தான் சேக்கிறது இந்த கார்ன்ஃப்ளார் சேக்கலைனாக்க நீங்க வந்து ஐசிங் sugar சேக்கறீங்கனாக்க கார்ன்ஃப்ளார் வந்து சேக்க தேவையில்ல அதே மாதிரி இந்த விப்பிங் க்ரீம்லயே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மைல்டா sugar வந்து இருக்கும் அதுலயே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் sugar வேணும் அப்படினாக்க தேவைப்படுறவங்க சேர்த்துக்கங்க எனக்கு வந்து அந்த sugar பத்தாததுனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டா அந்த பேக்கரி ஸ்டைல்லே கிடைக்குது அதுக்காக தான் இது வந்து நான் சேர்த்தது சேர்த்துட்டு இது இப்ப நல்லா ஹை ஸ்பீட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடை வந்து கூட்டிட்டு போங்க ரொம்ப உடனே எடுத்த உடனே ஹை ஸ்பீடுக்கு போயிர கூடாது கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மெதுவா அப்படியே கூட்டிட்டே போகணும் கூட்டி கூட்டி நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபா வரது வரையிலும் பீட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா வந்துருச்சு நமக்கு அப்படியே லேயர் லேயரா தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிரலாம் ரொம்ப ஓவர் பீட் பண்ணவேனா வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறதுனாக்க நீங்க வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து பவுடர் sugar சேர்த்தோம்ல அந்த நேரத்திலே சேர்த்துறணும் நான் வந்து அந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு வந்து காட்ட முடியல அந்த பவுடர் sugar சேர்த்தப்ப நீங்க வந்து 1 டீஸ்பூனோ இல்ல 1/2 டீஸ்பூனோ நமக்கு எந்த அளவுக்கு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுக்கறீங்கனாக்க 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க 1 கப் எடுத்தீங்கனா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கங்க இப்ப பாருங்க விஸ்க்ல இருந்து எடுத்து காமிக்கிறேன் நல்லா ஸ்டிஃபா இருக்கு பாருங்க விஸ்க்ல இருந்து கீழ விழுக கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து சாச்சோம்னா கூட அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபா இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து சட்டியை எடுத்துட்டு அப்படியே தலையில கவுத்து பார்க்கணும் கவுத்தா கூட கீழ விழுக கூடாது நல்லா ஸ்டிஃபா விப் பண்ணோம்னாக்க இந்த மாதிரி விழுகாது கீழ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு கீழே வந்து ஒரு டப்பா வச்சிருக்கேன் டர்ன் டேபிள்லாம் நான் வந்து இன்னும் வாங்கலை அதனால யூஸ் பண்ணலை அது மேலே வந்து கொஞ்சமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டிசைன் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்யறதுன்னு
அது மேலே வந்து நான் ஒரு கேக் வந்து கட் பண்ணி பீஸ் வச்சுருக்கேன். அது மேலே சுகர் சிரப் வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுனாக்கா, ஒரு கப்பு தண்ணிக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு சும்மா கொதிக்க வச்சா போதுமானது. ரொம்ப நம்மளுக்கு வந்து பதம் எதுவுமே தேவையில்லை. அந்த தண்ணியும் அந்த ஜீனியும் வந்து சேர்ந்து உருகி நல்லா கொதிச்சிருச்சுனாக்கா நம்ம வந்து அடுப்பு அமர்த்திட்டு அதை வந்து சூடோடு சேர்த்துடக்கூடாது நம்ம அந்த கேக்கில். ஏன்னா சூடோடு சேர்த்தோம்னாக்கா அந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆயிரும் அப்ளை பண்ணுறப்ப. அதனால் நல்லா அந்த தண்ணியை வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு முடிஞ்சாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து ஜில்லுன்னு யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து இப்படி திருப்பினாலும் கூட கீழே விழுகலை பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும் க்ரீம். இன்றைக்கி நான் வந்து ஹோம்மேட் பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பைப்பிங் பேக் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பைப்பிங் பேக்கில் நம்ம வந்து இப்போ க்ரீம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. லேஸாக முனியை வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து இது பண்ணிட்டு தடவணுனாக்க ஈஸியாக இருக்கும். க்ரீம் நிறையா வேணும்னாக்கா நிறையா வச்சுக்கலாம். எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கேயெல்லாம் நம்ம அந்த மாதிரி க்ரீமை வச்சுட்டு ஐசிங் நைஃப் வச்சு நல்லா தடவிடணும். அப்படியே ஃபுல்லாக சமமாக்கி விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இதுவாகிரும், ஈஸியாக நம்மளுக்கு வந்து தடவை வரும். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து ஸ்பேச்சுலாவிலையோ இல்லை கத்திலேயோ எடுத்து எடுத்து வச்சு தடவணுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வச்சு பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிட்டு ஓரத்துலேயும் இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது பீஸும் வைக்கிறேன் நான் சுகர் சிரப் தடவிட்டு. இப்போ மேலேயும் சுகர் சிரப் தடவியாச்சு. இந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா உறிஞ்சினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மேலே கவர் பண்ணிவிட்டு கீழே சைடில் இந்த மாதிரி அப்படி சுற்றி சுற்றி விட்டுட்டு நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும். இப்போ ஐசிங் நைஃப் வச்சு தடவிட்டு அப்படி சரியாக வரல அப்படின்னாக்க ஏதாவது ஒரு கார்டு அப்படி இல்லைனாக்க இது ஸ்க்ரேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுட்டு அப்படி அழகாக நம்ம வந்து வலிச்சு வலிச்சு விட்டுட்டு பண்ணணுனாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக அழகாக பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு. நாங்கள் நல்லா ஐசிங் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா அங்கெங்கே இருக்குதுல இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு வேஸ்ட்டு துணி வச்சுட்டு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தொடச்சும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து லீஃப் நாசில் எடுத்திருக்கேனா, கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதில் வந்து க்ரீன் கலர் வந்து ஜெல் கலர் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ட்ராப் விட்டால் போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுவாக வந்து பைப்பிங் பேக்கில் அடைச்சிட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி போடுறேன். அப்படி சும்மா ஜஸ்ட் இங்கிட்ட அங்கிட்டும் இழுத்து விட்டோன்னாக்கா அழகாக லீஃப் மாதிரி வந்துடும். 115 நாசல் வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காகனாக்கா இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி நான் வந்து லைட்டாக கலர் கொடுத்துருக்கேன். அந்த க்ரீம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்படி சும்மா ஜஸ்ட் வச்சு வச்சு கீழே வந்து ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி அப்படி மேலே தூக்கி விட்டுட்டோனாக்க அழகாக அந்த மாதிரி பூ மாதிரி நம்மளுக்கு டிசைன் வந்துடும். ரொம்ப அமுக்கி போட வேணாம், கொஞ்சம் மெதுவாக இதுவாக போட்டாலே பொறுமையாக போட்டாலே வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும், பழக பழக தான் நல்லா வரும். அதே நாசில் வச்சுட்டு கீழே வந்து சின்னதாக பார்டர் மாதிரி கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் இது. வந்து கேக் டாப்பர் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த கேக் டாப்பரும் நிறையா ரிக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்குது, இந்த கேக் டாப்பர் போடுங்க போடுங்கன்ட்டு. இது வந்து வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் போட முடியலை. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கேக் டாப்பரை வந்து அப்படி நடுவில் குத்தி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது சின்னதாக அங்கங்கே 2-3 தூவி விட்டுறலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ரெண்டாவது டிசைன் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நடுவில் இந்த பக்கத்து சுகர் சிரப் தடவுன கேக்கை வந்து அப்படியே திருப்பி அந்த க்ரீமோடு வைக்க போகிறேன். வச்சுட்டு மேலே வந்து சுகர் சிரப் தடவாத பக்கம் இருக்குது, அது மேலே சுகர் சிரப் தடவிக்கலாம். இப்போ அது மேலேயும் நான் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த க்ரீமுக்கு இடையில நம்ம க்ரெஷ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரெஷ்ஷெல்லாம் கொடுக்கல. இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸும் வச்சு நான் வந்து இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்க போகிறேன் கேக்கை. இந்த மாதிரி எங்கெங்கே நம்மளுக்கு வந்து பத்தலையோ க்ரீமு அங்கெங்கே வச்சுட்டு அப்படி கவர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த கேக்கும் கவர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிற அந்த ஸ்க்ரேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதில் நம்மளுக்கு வேணும்னாக்கா இப்படியே கூட விடுறதுனால விடலாம், அப்படி இல்லைனாக்கா சும்மா சைடில் சின்னதாக வரி வரியாக அழகாக இருக்குமே டிசைன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இதை யூஸ் பண்ண போகிறேன். அதை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கேக்கை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படியே லேஸாக இதை வந்து சுற்றிக்கிட்டே வந்தோம்னாக்கா அழகாக நம்மளுக்கு அப்படியே வரி வரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து 8-star நாசில் தான் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் வந்து ஷேடிங் மாதிரி கொடுக்க போகிறேன்.
அப்படி பூ மாதிரி சின்ன சின்னதாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக டாட்டு எங்கெங்கே இருக்கோ இடம் அந்த இடத்த நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதே நாசில் வச்சு கீழேயும் சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்கேன், பார்டர் கொடுத்துருக்கேன். அழகாக இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டபுள் கலரில். அது வந்து அப்படியே எம்டியாக விட்டால் நல்லா இல்லைங்கிறதுக்காக மேலே வந்து கோல்டன் கலரில் சுகர் பால்ஸ் இருந்தது என்கிட்ட, அதை வந்து அழகுக்காக அங்கங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பேர் எழுதுனேன் ஹாப்பி பர்த்டேன்ட்டு. அந்த க்ரீம்லேயே வந்து கொஞ்சமாக ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படி எழுதுறேன். எனக்கு அந்தளவுக்கு எழுதியெல்லாம் பழக்கம் கிடையாது, ஏதோ தெரிஞ்சபடி எழுதிட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கேக் பாக்ஸ் விற்கிது கடையில், அந்த கேக் பாக்ஸ் வாங்கிட்டு அந்த வந்து கேக்கை வந்து உள்ளர வச்சாச்சு. இது நம்ம எப்போவுமே க்ரீம் போட்ட உடனே அப்படியே நம்ம வந்து டெலிவரி பண்ணிடக்கூடாது. க்ரீம் போட்டுட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சுருந்துட்டு கொடுத்தோம்னா தான் அந்த கேக் வந்து நல்லா அந்த சுகர் சிரப்பு க்ரீம் எல்லாத்தோடையும் ஊறி நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம உடனே கட் பண்ணோன்னாக்க நம்ம வந்து அந்த க்ரீம் ஒரு பக்கெட் போயிடும், கேக் ஒரு பக்கெட் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. காலையில் டெலிவரி பண்ணணுனாக்க முதல் நாள் நைட்டே வந்து கேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும், சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கேக் பாக்ஸ் வந்து 1/2 கிலோ 1 கிலோ எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கடையில் கிடைக்குது. அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கத்தி வந்து அப்படியே செட்டாக கிடைக்குது, 10-12 அந்த மாதிரி கத்தி வாங்கி வச்சுட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மேலே வச்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் மாதிரி கத்தியும் இருக்குது, எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள் கத்தி. நல்ல க்ரீம் வந்து நல்லா செட் ஆகியிருக்கு, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். லேயர் லேயராக அவ்வளோ அழகாக தெரியுது, நல்லா க்ரீமும் நல்லா நம்மளுக்கு அப்படி ஸ்டிஃபாகவே நிற்கிது பாருங்கள். இந்த க்ரீம் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு நம்ம வந்து வெளியிலலாம் கொண்டு போனாக்க வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட் வருது. இது வந்து நல்லா 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ட்ராவலிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும், அதை காட்டிலும் கூடுதலாக நம்ம 2.5 மணி நேரம்லாம் போனோம்னாக்க கொஞ்சம் உருகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காரில் போனீங்கனாக்கா ஏசி பக்கத்தில் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா அப்படியே இருக்கும் க்ரீமு, நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதே இது பவுடர் க்ரீம்னா தான் கொஞ்சம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.